இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்ப்நெயிலில் தேராகு குத்து பார்த்து. இந்த தேராகு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுடைய அப்பா. இந்த ஆபிரகாமுடைய அப்பாவுக்கு என்ன அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் விசேஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விஷன் மிக முக்கியமான விஷன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறபடி ஆபிரகாம் தான் இந்த விசுவாசத்தினுடைய தகப்பன். கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம், கிறிஸ்துவின் பலி, இது எல்லாத்துக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமை, இது எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் யாருன்னா ஆபிரகாம் தான். உங்க எல்லாருக்குமே தெரியும் மத்தேயு சுவிசேஷம் 1:1 கூட ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா ஆபிரகாம், தாவீது, இயேசு, இந்த மூணு பேருக்குள்ள மொத்த ஹிஸ்டரியுமே அடங்கிடும். அப்போ அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த ஆபிரகாம். ஆனா இந்த ஆபிரகாமுக்கு தகப்பனான தேராக பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட விஷன் எங்கே கொடுக்கப்பட்டது, முதலாவது எங்கே கொடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் பிரிகள் 7:2-3 வசனங்களை வாசிக்கும் போது, அவன் சினையார் தேசத்துல கல்தேயர் பட்டணத்துல இருக்கும் போதே, அதாவது காரானூரில் குடியிருக்கும் முன்னமே ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்பட்டார். ஆனா ஆதியாகமத்துல வாசிச்சீங்கன்னா 12 ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஆபிரகாம் அப்ப எங்க இருக்கிறாருன்னா ஆரான்ல இருக்கிறார், அதாவது காரானூர்ல குடியிருக்கிறார். அந்த ஆறானுங்கிறது காரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீப்ருக்கும் கிரீக்குக்கும் வரும்போது அந்த ப்ரொனன்சேஷன் மாறும். இப்போ அவர் அங்கே வந்த பிறகுதான் கர்த்தர் அழைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அப்போஸ்தலர் பிரவர்த்திகளை வாசிங்கன்னா, ஆபிரகாமை ஆண்டவர் அதற்கு முன்பதாகவே அழைத்தார் அப்படின்னு இருக்கும். அதுக்கு முன்பதாக எங்கே அழைத்தார் அப்படின்னா, காரானூரில் குடியிருக்கும் முன்னமே மெசபோத்தாமியா தேசத்தில் இருக்கும் போதே அப்படின்னு சொல்லும் அப்போஸ்தலர் பிரவர்த்திகள் 7:2-3. அப்போ அந்த மெசபோத்தாமியா தேசம் தான் கல்தேயர் பட்டணம், கல்தேயர் பட்டணம் தான் சினாயா தேசம், சினாயா தேசம் தான் நமக்கு இன்றைக்கி இருக்கிற ஈராக். ஸோ அங்கே இருக்கும் போதே கர்த்தர் கூப்பிட்டுட்டார். ஆனால் நீங்கள் நல்லா அந்த வசனத்தை வாசித்து பாருங்க, அந்த கானான் தேசத்துக்கு போக புறப்பட்ட ஆபிரகாமை அவர் புறப்படல, அவங்க அப்பதான் அழைத்துக் கொண்டு வந்தார்னு வசனம் சொல்லும். ஆதியாகமத்தின் புத்தகம் 11:31 வசனத்தை வாசிக்கும் போது, தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும், ஆரான் குமாரனும் தன் பேரனமாயிருந்த லோத்துவையும், தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்திற்கு போக புறப்பட்டான். அப்ப அந்த வசனம் தெளிவா சொல்லுது, புறப்பட்டது யாருன்னா தேராகுதான் புறப்பட்டார். ஆனா விஷன் யாருன்னா ஆபிரகாமுக்கு தான் விஷன். இப்ப கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்றாரு, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாரு அப்போஸ்தலர் பிரவர்த்திகள். அப்படி கூப்பிடும் போது இந்த தேராகு தான் அந்த விஷனை எடுத்துக்கொண்டு முன்னின்று நடத்துகிறார். ஆபிரகாமுக்கு கானானுக்கு போக ரூட் தெரியுமோ தெரியாதோ, அது தெரியாது. ஆனா முன்னின்று நடத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேராகு. தகப்பனுடைய பேச்சு, தகப்பன்ட்ட போய் தன்னுடைய விஷன் அவர் ஷேர் பண்ணிருக்கணும். அந்த கானானுக்கு அவர் தான் போக புறப்படுறாரு, கூட எல்லாரும் கூட்டிட்டு போறாரு, வாங்க நம்ம எல்லாம் போவோம். அப்ப இந்த தேராகுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த ஷேர் பண்ணப்பட்ட விஷன் எப்படிப்பட்டது, ஒரு ஹெவன்லி விஷன், பரலோகத்தினுடைய மாடல். அந்த விஷன்ல தான் நீங்க நானுமே இருக்கிறோம். நாமுமே இந்த உலகத்துல இருந்து பிரயாணப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு, பரம கானானுக்கு போக போறோம். இதான் அந்த விஷன். அந்த விஷன் நமக்கு கொடுக்கப்பட்டது, ஆபிரகாம் கொடுக்கப்பட்டது. அந்த விஷன்ல கூட யார் வராரு, தேராகு வராரு. சோ தேராகு தான் இதை முன்னின்று நடத்துகிறார். யோசித்து பாருங்க, எப்பேற்பட்ட விஷனை முன்னின்று நடத்தக்கூடியதான ஒரு வாய்ப்பு, ஒரு அழைப்பு அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியே வராங்க, புறப்பட்டு வராங்க. அதே சினையா தேசம், கல்தேயர் பட்டணம், அதே ஈராக்ல இன்னொரு பகுதியில் இருக்குது, அதாவது இஸ்ரேலுக்கு போற வழியில இருக்கக்கூடிய அதே நாட்டுல, ஈராக்ல அதே நாட்டுல இருக்க இன்னொரு பகுதி தான் ஆரான். அங்க வராங்க. ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது, அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே தங்கிவிட்டார்கள். அப்ப ஏன் அங்க தங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க இருந்த அந்த ஊர் பட்டணத்தை விட இந்த ஆரான் ஒரு ஆசீர்வாதமான பட்டணம், ஆரான் ஒரு செழிப்பான ஒரு பட்டணம். அவங்க அங்க வந்து தங்கி ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்காக அவர்கள் எல்லா காரியத்தையும் செய்கிறார்கள். ஆனா புறப்பட்டது கானானுக்கு, அவங்க தங்கிவிட்டது ஆரானில தங்கிவிட்டார்கள். இப்ப இந்த ஊர் என்கிற பட்டணத்துல புறப்பட்ட அவர்கள் வந்து ஆரானில தங்கின பிறகு அடுத்த வசனம் சொல்லுது, தேராகு ஆரானிலே மரித்தான். மறிக்கும் போது அவனுக்கு வயசு 205 அப்படின்னு இருக்கு. இப்போ அதுக்கு பிறகு ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் பேசினார் அப்படின்னு சொல்லி வசனம் ஆரம்பிக்குது. இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்தாங்க, ஆரான்ல தங்கிட்டாங்க, பிரயாணம் அங்கே கொஞ்சம் இடைப்பட்டுருச்சு, அல்லது அங்கே வந்து கொஞ்சம் கட்டாயிருச்சு, திருப்பி அங்கிருந்து தேராகு மறிச்சிட்டாரு, அதற்கு பிறகு ஆபிரகாம் புறப்பட்டு போறார். பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கு, ஆக்சுவலாக அப்படி இல்லைங்க. ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா, தேராகுக்கு ஆபிரகாம் பிறக்கும் போது வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11:26 வசனத்துல வாசிக்கும் போது, தேராகு 70 போது ஆபிரகாம் நாகோர் ஆரான் என்பவர்களை பெற்றான் அப்படின்னு இருக்கு. அப்ப தேராகுக்கு 70 ஆகும் போது ஆபிரகாம் பிறக்கிறார். இப்போ தேராகு மறிக்கும் போது 205. இப்போ ஆபிரகாம் எங்க வராரு, ஆரானுக்கு எல்லாருமே ஒன்னாதான் வராங்க. அங்க தேராகு மறிச்ச பிறகு ஆபிரகாம் கிளம்பினாரா அப்படின்னு கேட்டா, அப்படி அல்ல. என்ன நடந்துச்சு அப்படியே கீழே வாசித்து பாருங்க, 12:4-6 வசனங்களை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்துவையும் கூப்பிட்டு கொண்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு. அப்படி புறப்படும் போது 4 அவன் 75 உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு இருக்கு. 4 அவன் 75 உள்ளவனாக இருந்தான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா 75 தேராகுக்கு 145. ஏன்னா 70 ஆபிரகாம் பிறக்கிறாரு, 145, அதாவது ஆபிரகாமுடைய 75 ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்படுறாரு. அப்போ இவங்க வந்து ஆறான்ல இருந்து ஆபிரகாம் புறப்படும் போது தேராகுடைய வயசு 145, ஆனா தேராகு சாகும் போது வயசு 205. அப்படின்னா என்ன அர்த்தம், புறப்பட்டு வரும்போது வந்தாங்க, எல்லாருமே ஒன்னாதான் வந்தாங்க, கானான் தேசம் தான் அவங்களுடைய விஷன்,
கர்த்தர் கொடுத்தது, அதை ஏற்றுக்கொண்டு கானான் தேசத்துக்கு அந்த ஆபிரகாமையே வழிநடத்தக்கூடிய பொறுப்பு தேராகுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் நடத்தி கொண்டு வருகிறார். வந்த பிறகு வழியில ஆரானை பார்த்தவுடன் அவர் அங்கே தங்கி விடுகிறார். தங்கினது மாத்திரமல்ல, வீடையும் கட்டிடுறார். ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் ஆபிரகாம்ட்ட பேசும்போது தகப்பன் வீட்டையும் இருக்கு, வீட்டையும் கட்டிடுறார். என்ன விஷயம்? அதுக்கு பிறகு ஆண்டவர் பார்க்கிறார் ஆபிரகாம்ட்ட, நீ புறப்படு அப்படிங்கிறாரு. ஆபிரகாம் புறப்பட்டு போறாரு. புறப்பட்டு போகும்போது தேராக்கு 145 வயசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த விஷயத்தை விட்டு தேராக விலகிட்டாரு. அதற்கு பிறகு 60 வருஷம் அவர் அதே ஆரான்ல தான் குடியிருக்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட விஷன் என்ன? கானான். வழியில வந்தது என்ன? ஆரான். இந்த ஆரானை பார்த்தவுடன் அவருக்கு கானான் விஷன் மறந்து போய் விட்டது. அவர் இந்த ஆரானுடைய செழிப்பில அங்கேயே தங்கி வீடு வாசல்லாம் கட்டி நல்லா மாறி அப்படியே அவர் அங்க தங்க முடிவெடுத்த பிறகு தன் மகனுக்கு இரண்டாவது அழைப்பு வருது கானானுக்கு போக. ஆனா இந்த அழைப்புல அவர் பங்கு பெறவில்லை. தன் மகனை அனுப்பிவிட்டார், அவரோ அங்கேயே தங்கிவிட்டார். அவருடைய அர்த்தம் என்ன? இதே தேராக மாறி தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். நம்மளை ஆண்டவர் இந்த உலகத்துல வேறு பிரிச்சது எதற்காக? இந்த உலகத்துல வேறு பிரிச்சு இந்த உலகத்துல உங்களை ஐஸ்வர்யா மாத்திரத்துக்காகவா? இல்ல இந்த உலகத்துல உங்க மிகப்பெரிய இன்ஜினியர் டாக்டர் ஆக்குறதுக்காகவா? இல்ல இந்த உலகத்திலேயே மிகப்பெரியதான அறிவாளி ஆக்கிறதுக்காகவா? இந்த உலகத்தில இதை விட மிகப்பெரிய அறிவாளிகள் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. இந்த உலகத்துல மிகப்பெரிய பணக்காரர் கோடீஸ்வரர்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டாங்க. உலகத்தையே 70% ஆளுகை செய்த அலெக்சாண்டர் எல்லாம் மண்ணோடு மண்ணா போயிட்டார். நான் கட்டிய மகாபாபிலோன்னு சொன்ன நேபுகாத் நேச்சார் இல்லாம போயிட்டார். இன்னைக்கு நினைவே எங்கே? இன்னைக்கு தீரு எங்கே? எல்லாம் காணாமல் போயிடுச்சு. அப்படின்னா கர்த்தர் உங்களை என்ன அழைச்சது எதுக்காக? ஆண்டவர் அழைச்சது கானானுக்கு போவதற்கு, பரம கானானுக்கு போவதற்கு. இன்னைக்கு நாம பிரயாணத்தை அப்படியே கொஞ்சம் டீவியேட் பண்ணி ஆரானுகிட்ட வந்துட்டோம். இந்த உலகம் எனக்கு பாத்திரம் அல்லன்னு சொன்னது போய் இந்த உலகத்தில் ஆசிரமதாவை வைப்பார் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நம்ம போயிட்டோம். அதுதான் இன்னைக்கு ஆறாண்டுல தங்குத தேராக கூட்டம். இன்னைக்கு தேராக இப்ப நம்ம இருக்கிறோம். விஷனை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டது உண்மை. கர்த்தர் சொன்ன அழைப்புக்கு கீழ்ப்படுத்தது உண்மை. எந்த இடத்துல டைவர்ட் ஆனோம் மட்டும் பாருங்க. எந்த இடத்துல பிசாசு உங்களை திருப்பிட்டான்னு பாருங்க. இந்த உலகத்தின் ஆஸ்தி மேன்மை இதெல்லாம் இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அது நமக்கு தேவை. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் டிரெஸ் தேவை. ஆனா டிரெஸ் தான் வாழ்க்கை இல்ல. இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் சாப்பாடு தேவை. ஆனா சாப்பாடு தான் வாழ்க்கை இல்ல. பெருந்திண்டி அவர்கள் தேவன் வயிறு அப்படின்னு சாப்பாட்டுக்காகவே நீ வாழ்றனா உன் வாழ்க்கை தப்பு. சாப்பிட்றது தப்பு இல்லை, அதான் ரொம்ப முக்கியம். நான் சொன்னது நீ புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நமக்கு பொருள் தேவை, பொருள் ஆசை தான் தப்பு. எது இந்த உலகத்தில் நமக்கு வாழ்றதுக்கு தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனா உங்க வாழ்க்கை அதை பேஸ் பண்ணியிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கை பரலோகத்தை பேஸ் பண்ணியிருக்கணும். என் சிந்தனை, என் செயல், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய வாஞ்சை எல்லாமே தேவனை நோக்கி தான் இருக்கணும், பரலோகத்தை நோக்கி தான் இருக்கணுமே ஒழிய இந்த உலகத்தை நோக்கி இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல என்ன தேவை இருக்கு அந்த தேவையை கர்த்தர் கொடுப்பார். அதற்கான ஒரு வேலையை கொடுப்பார். அந்த வேலைக்கு நீங்க உண்மையா இருங்க, அதுல ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்த முடியும். ஆனால் வேலையே வாழ்க்கை அல்ல. எதற்காக எனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டது? எதற்காக இந்த குடும்பம் கொடுக்கப்பட்டது? நானும் என் குடும்பமும் அந்த பரலோகத்துக்கு போவதற்காக. இன்னைக்கு நம்ம விஷன் என்ன ஆயிடுச்சு? அப்படியே டைவர்ட் ஆகி எப்படியாவது என் குடும்பத்திலே நான் பெரிய ஆளாகணும், எப்படியாவது என்ன தாழ்த்தினவர்களுக்கு முன்னாடி நான் உயர்த்தப்படணும். தாழ்த்தினவர்களுக்கு முன்னாடி நம்ம ஏன் உயர்த்தப்படணும் நீங்க விரும்புகிறோம்? இங்கே நீங்கள் உயர்த்தப்படுகிறீர்களோ இல்லையோ, பிதாவுக்கு முன்பாக உங்களுடைய நாமம் உயர்த்தப்பட்டு சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினாலே. எவ்வளவு பெரிய மேன்மை! இந்த உலகத்துல நீங்கள் என்ன அடைகிற எல்லா மேன்மையும் ஒரு நாள் மறைந்து போகும். எத்தனையோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் பெயரை நீங்க நமக்கு ஞாபகத்தில் இல்ல பாருங்க. உலகத்துல எவ்வளவு பெரிய சாதனை செய்தவங்க எத்தனையோ பேர் காணாம போயிட்டாங்க. ஆனால் இந்த உலகத்துல எது நிரந்தரமா இருக்கிறது? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எத்தனையோ தேரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சவங்க இன்னைக்கு யாரு என்ன அவங்க இருக்காங்களா, அவங்க சந்ததிகள் எங்க எப்படி இருக்கு தெரியாது நமக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எத்தனையோ பேரை நம்ம பத்தி பேசுறோம். இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்களா, அவங்க சந்ததி இருக்குதா நமக்கு தெரியாது. ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம், நமக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் வாஞ்சையை தொடங்க போகிறோம். தேராகு அவ்வளோ பெரிய விஷனுங்க, அவ்வளோ பெரிய விஷன். அதோட விஷனுடைய மகத்துவம் என்னன்னு மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த முதல் நாள் இதை நான் முடிக்க விரும்புகிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 3 அதிகாரத்துல ஏற குறைய ஆபிரகாம் கானானுக்கு வந்து அங்கே விஷனை பெற்றுக்கொண்டு அங்கே அவர் வாழ்ந்து மரிக்கிற போது ஆண்டவர்கிட்ட அவருக்கு ஒரு காரியம் சொல்லப்படுது. உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் அவர்கள் எகிப்துல அடிமைத்தனத்தில் இருப்பாங்க, அதை முடிச்சுட்டு திரும்பி இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. எப்போ? 430 வருஷம் கழிச்சு. யோசேப்போடைய 30 வருஷமும் அடிமைத்தனத்தில் இருந்த 400 வருஷமும் சேர்ந்து 430 வருஷம் கழிச்சு முடிக்கப்படுது. அப்படி வரும்போது மோசே கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இப்படி போனா அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, அவங்க என்ன நம்பணும்னா அவங்களுடைய நாமத்தை கேட்பாங்க, நான் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. நீ போய் அவங்ககிட்ட சொல்லு, ஆபிரகாமின் தேவனும், 15வது வசனம், மேலும் தேவன் மோசையை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர். இப்ப கர்த்தர் தன்னை அட்ரஸ் பண்றார். ஆண்டவரே எனக்கு எந்த கர்த்தர்னு கேட்பாங்களே, உங்களை சொல்றதுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு உங்களை தெரியப்படுத்துறதுக்கு எனக்கு ஒரு ஃபெமிலியரான நேம் வேணுமே. இந்த பேரை சொன்னா அவங்க உங்களை தெரிஞ்சுக்குவாங்க. ஆண்டவரே நான் அப்படி யார் பேரை சொல்லணும், எப்படி சொன்னா உங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, நீ போய் ஆபிரகாமுடைய பேரை சொல்லு. ஆபிரகாம்னு உங்க தகப்பன் ஒருத்தனுங்க நம்புறீங்களே, அந்த ஆபிரகாமை கானானுக்கு கொண்டு வந்த அந்த கர்த்தர் சொல்றேன்னு சொல்லு, அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இப்ப அந்த பேர் எவ்வளவு மகத்துவம் பாருங்க. உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நம்ம எதை நினைக்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்துல பேரை பெருமை அதுவும் உண்மைதான். ஆனா அதை விட என்ன தெரியுமா, நம்ம பேரை அவர் வாயால ஒரு தடவை சொல்றாரு பாருங்க.
ஒரு தடவை நம்ம பேர் அவர் வாயால சொல்றாரு, எவ்வளவு பெரிய விஷயம், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வாயிலிருந்து ஒரு முறை நம்முடைய நாமம் உச்சரிக்கப்படுது. அதான் நான் சொல்லுவேன், ஆண்டவர் பரலோகத்துல கோடிக்கணக்கான தூதர்களுக்கு முன்பாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார், பிசாசு வந்து நிக்கிது. இப்ப தேவனுக்கும் பிசாசுக்கும் கான்வர்சேஷன், அப்ப அந்த பரலோகம் எப்படி இருக்கும், அப்படியே பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கும். ஏன்னா தேவன் பேசுறாரு. இப்பவே ஒரு பிரதமரோ ஜனாதிபதியோ பேசினா அந்த ஏரியாவே பின் ட்ராப் சைலண்டா இருக்கும். தேவன் பேசுறாரு, கோடான கோடி தூதர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்படியே பிசாசு நிக்கிறான். இவ்வளவு பேருக்கு நடுவுல கர்த்தர் ஒரு பேரை சொல்றாரு பாருங்க, யோபுவின் மேல் கண் வைத்தாயோ. அந்த முழு பரலோகத்திற்கும் இடி முழக்கத்தை போல, பெருவெள்ளத்து இறைச்சலை போல, எக்கால சத்தத்தை போல வெளிப்படுகிற அவருடைய வாயிலிருந்து வரக்கூடியதான அந்த யோபுங்கிற வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல் பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல். அந்த வார்த்தை அப்படி வரும்போது சர்வ பரலோகமும் அப்படியே கேட்கும் பாருங்களேன், யோபு அப்படின்னு. அதான் எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, பரலோகத்துல அப்படி ஒரு தடவை நம்ம பேரு அத்தனை பேருக்கு முன்னாடி பெருமையாக உச்சரிக்கப்படுமானால் கீழே நீங்கள் எப்படிப்பட்ட உபத்திரவத்தையும் சந்திப்பதற்கு ஆயத்தமாகலாம். ஏன் இவ்வளவு உபத்திரவத்தை நான் சந்திக்க தயாருங்க, ஏன் அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த சராசரத்திற்கு முன்பாக என் பெயரை உச்சரிக்கிறார். அப்ப அவர் வாயில அந்த பேர் வருது பாருங்களேன். இங்க என்ன தெரியுமா, யாத்ராகமத்துல அந்த 430 வருஷம் கழிச்சு கர்த்தர் சொல்லும் போது எங்கிருந்து அந்த ஜீனாலஜி ஸ்டார்ட் பண்றாருன்னா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஒருவேளை இந்த விஷனை ஏற்றுக்கொண்டு தேராகு அந்த ஆரானை வெறுத்து தன் மகனோடு கூட புறப்பட்டு, ஆபிரகாமே நான் உன்னோடு கூடவே வருகிறேன், உன்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர்னு சொல்லி நகோமியோடு கூட ரூத்து வந்தா மாதிரி ஒருவேளை இந்த தேராகு வந்திருப்பாரானால், ஆண்டவர் எப்படி சொல்லியிருப்பா தெரியுமா, தேராகின் குமாரனாகிய ஆபிரகாமின் தேவனும் அப்படின்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். ஏன்னா பைபிள் ஃபுல்லா பாருங்க, ஆரோனின் குமாரனாக எலியேசர், அவர் சொல்லும் போதே அப்படிதான் சொல்வாரு, சேர்த்துதான் சொல்வாரு, கோத்திர தலைவனுடைய பேரை சேர்த்து சேர்த்து சொல்வாரு. ஒருவேளை தேராகு அந்த உலகத்தை வெறுத்து அந்த இடத்துக்கு அவன் வந்திருப்பானால் அவருடைய பேர் சர்வ வல்லமையுடைய வாயில 430 வருஷம் கழிச்சு தன்னை காட்டிக்கிறதுக்கு அட்ரஸ் பண்றதுக்கு அதை யூஸ் பண்ணியிருப்பார். அந்த பேர் அவன் பேர் இராமல் போய்விட்டது யாத்ராகமத்தில். அதுக்கப்புறம் தேராகுங்கிற பேர் எங்கேயுமே இருக்காது, அவனுடைய பேர் அந்த புஸ்தகத்தில் இல்லாமல் போய்விட்டது. இதுதான் உங்களுக்கும் எனக்கும், ஆண்டவர் அழைத்த அந்த அழைப்பில் கடைசி வரைக்கும் ஓடணும். இடையில வரக்கூடிய ஆறான்கள் வரும், இடையில ஆசீர்வாதங்கள் வரும், இந்த பூமியில உங்களை நிக்க வைக்கத்தக்கதான பேர் புகழ்ச்சி பட்டம் பதவி எல்லாத்தையும் கொண்டு பிசாஸ் போடுவான். ஏன்னா அவன் சொல்றான், எல்லாவற்றையும் நான் உனக்கு தரேன், இந்த பூமியில இருக்கிற எல்லாம். நம்ம மட்டும் ஒண்ணு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும், என்னுடைய ஓட்டம் கானானை நோக்கி, என்னுடைய ஓட்டம் பரலோகத்தை நோக்கி, இடையில இருக்கிற எதுவும் என்னை அசைக்காது. ஆண்டவர் எதை எனக்கு கொடுத்தாலும் அது அவருடைய நாம மகிமைக்கு என்று பயன்படுத்திட்டு அதை தூக்கி போட்டுட்டு என்னுடைய ஓட்டம் பரலோகத்தை நோக்கி மட்டும் இருக்கும். நான் அதனால்தான் பவுல் சொல்றாரு, எனக்கு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதை நோக்கி நான் வாஞ்சையாய் தொடர்கிறேன். நம்முடைய ஓட்டம் அதை நோக்கி தான் இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் நம்முடைய பேர் ஜீவ புஸ்தகத்துல வரும். 2000 வருஷம் கழிச்சு பரலோகத்துல நீங்களும் நானும் போய் நிக்கும் போது, வருகையில போய் நிக்கும் போது, எல்லா தூதர்களுக்கும் முன்பாக உங்களுடைய நாமத்தை நம்முடைய பேரை ஆண்டவர் சொல்லுவார், ஒரு புது பேரை நமக்கு வைப்பார். அத்தனை பேரும் பார்க்கும்போது ஒரு கிரீடத்தை தலையில வச்சு நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாமத்தை சொல்லுவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இங்க இருக்கிற ஆரான்கள் என்ன, நினிவேக்கள் என்ன, பாபிலோன்கள் என்ன, அமெரிக்கா என்ன, ஐரோப்பாக்கள் என்ன, அதுல கிடைக்கக்கூடிய மேன்மைகள் என்ன, எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டுவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருக்கு பின்னாடி நாம் ஓடிக்கொண்டே இருப்போமானால் அந்த மகா மேன்மையான ஜீவ புஸ்தகத்துல நம்முடைய பேரை எழுதுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார்.